الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم ان استقل الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار வார்த்தைகளில் மிக சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்றும் வழிகாட்டுதல்களில் மிக சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகள் என்றும் இஸ்லாமிய மார்க்கத்திலே எவைகளெல்லாம் மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உட்புகுத்தப்பட்டிருக்கின்றதோ அப்படிப்பட்ட அனைத்து விடயங்களும் பிதஅத்துக்கள். அந்த பிதஅத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள். அந்த வழிகேடுகள் நரகிற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்ற நபிகளாருடைய இந்த ஹதீஸை இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்தியவனாக ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் ரமதானுடைய மாதத்தில் கடைசி பகுதியை அடைந்த நிலையில் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்துடன் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஒன்று கொள்ளும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய எண்ணத்துக்கேற்ற கூலியை தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு தலைப்புக்கு வருகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு 24-25 நாட்களுக்கு முன்னால் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த ரமதானுடைய மாதம் நம்மை வந்து அடைந்தது. அந்த மாதம் நம்மை வந்து அடைந்ததிலிருந்து இன்று வரைக்கும் ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை உணர்கிறோம் என்ற அடிப்படையிலே நம்முடைய அன்றாட வாழ்க்கையினுடைய டைம் டேபிள் அனைத்தையும் மாற்றி ரமதானுடைய மாதத்துக்கென்று ஒரு வித்தியாசமான ஒரு டைம் டேபிளை நாங்கள் எங்களுக்குள்ளே போட்டுக்கொண்டு வளமையாக நாங்கள் எழும்பிய அந்த நேரத்தையும் நேர காலத்துடன் எழும்புவதற்கு நாங்கள் பழகிக்கொண்டு வளமையாக சில நேரம் தொழுகையிலே பொடுபோக்காக இருந்திருந்தால் அதையும் நாங்கள் சீர் செய்தோம். தூங்குகின்ற நேரத்திலே மாற்றங்கள் கொண்டு வந்தோம். குறைவாக தூங்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் ரமதானில் ஏற்படுத்தினோம். அதிகமாக நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை இந்த ரமதானிலே நாங்கள் ஏற்படுத்தினோம். எனவே இப்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இருந்த டைம் டேபிளை பூரணமாக நாங்கள் மாற்றி அமைத்து ரமதானுக்கென்று ஒரு பிரத்யேகமான ஒரு நேர சூசியின் அடிப்படையில் நாங்கள் வாழ்ந்தோம். இன்று வரைக்கும் நாங்கள் அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், இன்னும் 4-5 நாட்களிலே இந்த புனிதமான இந்த ரமதானுடைய மாதம் நம்மை விட்டு போக போகிறது. அதனால் ரமதான் முடிந்ததற்கு பின்னாடி நாங்கள் பார்க்காமல் இன்றைய தினமே ரமதான் என்னிடத்திலும் உங்கள் அனைவரிடத்திலும் எதிர்பார்த்திருந்த அந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டதா அல்லது இன்னும் வரவில்லையா என்பதை சுய பரிசோதனை செய்யும் மூலமாக இந்த உரை அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமதானுடைய மாதம் வருவதற்கு 1-2 நாட்களுக்கு முன்னால் இல்லை, ஓரிரு வாரங்களுக்கு முன்னாலே இருந்து நீங்கள் எல்லோரும் கேட்டொரு குர்ஆன் வசனம்தான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ்ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன்,
உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்துக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோன்று உங்களுக்கும் நோன்பு கடமை, நீங்கள் தக்குவாவுடையவர்களாக மாறுவதற்கு என்று இந்த குர்ஆன் வசனத்துடைய அர்த்தத்தை நீங்கள் எத்தனை பயான்களில் எத்தனை தடவை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், இன்றும் ஞாபகப்படுத்துகிறேன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமதானுடைய நோன்பிலிருந்து அல்லாஹு தஆலா முதல் நிலையிலே முதலாவதாக எங்கள் அனைவரிடத்திலும் எதிர்பார்க்கிறது இந்த தக்குவா என்கின்ற அந்த இறையச்சமாக இருக்கிறது. எனவே நாங்கள் பார்க்க வேண்டும், ரமதானுடைய 25 நாட்களை நாங்கள் கழித்தவர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே ரமதான் நம் அனைவரிடமிருந்தும் எதிர்பார்த்த அந்த தக்குவா இந்த 25 நாட்களுக்கு இடையில் எங்களுக்கு வந்து விட்டதா, அல்லது பேலன்ஸ் இன்னும் ஒரு 4 நாட்கள் தேவைப்படுகிறதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் சகோதரர்களே. என் தெரியுமா, ரமதானுடைய இந்த மாதம் நம்மை விட்டு போனதற்கு பின்னாடி இந்த ஷைத்தான்களெல்லாம் விலங்கிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாதம், சுவனத்துடைய வாயில்கள் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாதம், நரகத்துடைய வாயில்கள் மூடப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாதத்திலே எங்களுடைய தக்குவாவை நாங்கள் உறுதிப்படுத்தவில்லை என்றால், என்னிடத்திலே அல்லாஹ்வை பற்றிய பயம் வந்திருக்கிறதா இல்லையா என்பதை இன்றைய தினம் உறுதிப்படுத்தவில்லை என்றிருந்தால், பிறநாளுடைய தினம் கழிந்ததற்கு பின்னாடி நாங்கள் எவ்வாறு உறுதிப்படுத்தப் போகிறோம் சகோதரர்களே? கொஞ்சமாவது சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ரமதானுடைய மாதம் வந்த ஆரம்ப நாள் வளமையாக தூங்குகின்ற நேரத்தை விட நேரத்தோடு நாங்கள் எழும்பினோம், தஹஜ்ஜத் தொழுகை வித்ர் தொழுகையை தொழுதோம், சஹருடைய நேரத்திலே உறவருந்தினோம், ஜமாத்தோடு தொழுகையை நிறைவேற்றுவதற்காகவே சுபஹுக்கு நாங்கள் என்ன செய்தோம், சாரி சாரியாக மக்கள் வெள்ளமாக பள்ளியிலே குமிந்தார்கள். இப்பொழுது பழைய நிலைமைக்கு கொஞ்சம் டேனாகி கொண்டிருக்குது. முதலாவது நோன்பில், இரண்டாவது நோன்பில், மூன்றாவது நோன்பில் இருந்த நிலை மாறி மாறி அந்த வளமையாக பள்ளிக்கு வரக்கூடியவர்கள் ஒரு கவலை உண்டு இருந்துச்சா இல்லையா? வளமையாக நாங்கள் சுபகு ஜமாத்துக்கு போகிறோம், முதல் சஃபில நாங்கள் தான் இருப்போம், இக்காமத்து சொல்பவருக்கு வலது பக்கமாக இடது பக்கமாக நாங்கள் இருந்தோம். ஆனால் நோன்பு காலத்தில் போய் பார்த்தா சுபஹானல்லாஹ், நாங்கள் வளமையாக போகிற டைமுக்கு போனால் எங்களுக்கு இடமில்லை, அது எங்களை தாண்டி எங்களை முந்தி அடிச்சுக்கொண்டு எத்தனையோ பேர் சஃப்புகளிலே இருக்கிறார்கள் என்று பழைய வளமையாக வரக்கூடியவர்கள் ஒரு கவலை இருந்தது. இப்போ அந்த கவலை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்குகின்ற மாதிரி அப்படியே க்ரௌட் குறைய ஆரம்பிக்கும், அந்த சூடு அந்த ஹோட்டல்லாம் குறையுது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நாங்கள் சுபாக்கு வரக்கூடிய அந்த ஜமாத்து வரக்கூடிய க்ரௌடே இப்போ குறையுதுண்டா, எலும்பினது நம்ம வருது சுபாக்கன் எலும்புறது அல்ல, நோன்புக்கன் நாங்கள் எலும்புறோம் தானே சகருக்கு. எல்லோரும் எப்படியோ தொழாதவர்கள் கூட சகருக்கு எலும்பி விடுவார்கள், அந்த எலும்பிய பயணம் சுபக தொழுதுட்டு போகமே என்று வந்த க்ரௌட் கூட இப்போ குறையுதுண்டா. ரமதானுடைய காலம் முடிந்தால் சுபகுக்கென்று எலும்பக்கூடிய க்ரௌட் கூடுமா அல்லது வளமயமாக இருக்குமா? இதான் மிகப்பெரிய கேள்வி. ரமதானில் மாற வேண்டும், ரமதானில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் வேண்டும் என்று பேசுகிறோம், கேட்கிறோம், ஆலோசனை செய்கிறோம், திருந்த வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்கிறது. ஆனால் எலும்புகின்ற இந்த ரமதானிலே வர வர க்ரௌட் குறையுதென்றால், பெருநாளுடைய தினம் காலையில் சுபகுகள் எப்படி இருக்கும், பெருநாளுடைய அடுத்தண்டு மற்ற நாள் சுபகு தொழுகைக்கு என்ன அளவுக்கு க்ரௌட் இருக்கும் யோசித்து பாருங்கள். அப்போ அல்லாஹு தஆலா சொல்கிறான், நோன்பு உங்களுக்கு கடமை, அல்லாஹுடைய பயம் உங்களுக்கு வர வேண்டும். அல்லாஹுடைய பயம் எனக்கும் உங்களுக்கும் சரியாக வந்திருந்தால் சகோதரர்களே, மனிதனின் அடிப்படையில் சில நேரம் தவறுகள் நடந்தாலும் தொழுகின்ற விடயத்தில் பேணுதல் விடயத்தில் நாங்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களாக நாங்கள் நேர காலத்தோடு பள்ளிக்கு வரக்கூடிய மக்களாக நாங்கள் இன்றும் இருந்திருப்போம், நேற்றும் இருந்திருப்போம், நாளை இருப்பதற்கும் நாங்கள் தயாராக இருப்போம். ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா, இப்போவே க்ரௌட் குறைய ஆரம்பிக்குதுண்டா, பிறகு என்ன நிலைமை உருவாகும் என்பதை நாங்கள் யோசித்து பார்க்கணும். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா, அல்லாஹு தஆலா இந்த ரமதானினூடாக எங்கள் அனைவரிடத்திலும் இருந்து எதிர்பார்த்த இந்த தக்குவா இன்னும் சரியாக சிலருடைய உள்ளத்திலே வந்து போய் சேரவில்லை, சரியாக அந்த அல்லாஹ்வுடைய பயம் அவர்களுக்கு வரவில்லை என்று அர்த்தம் சகோதரர்களே, வரவில்லை என்று அர்த்தம். ஆரம்ப நாட்களில் கியாமுல் லைல் தொழுதவர்கள், ஆரம்ப நாட்களிலே இஷாவை ஜமாத்துடன் தொழுதவர்கள் நோன்பு 20 தாண்டிய உடனேயே அந்த ஜமாத்தையும் விட்டு விட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏதோ இறுதி பத்தில் கடைசி பத்தில் ஒற்றைப்படையான இரவுகள் அல்லாஹ்வுடைய தூதர் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ள சொன்னார்கள், அதுக்கும் இன்றைக்கு எப்படி தெரியுமா க்ரௌட் வருது, 21 க்ரௌட், 23 க்ரௌட், 25 க்ரௌட், 27, 29, அது எங்களுடைய மட்டத்தில். இன்னும் ஒரு சாராரை பார்த்தால் 21 இல்லை, 23 இல்லை, பாவம் அவர்கள் 27 மற்றும் எல்லோரும் ஒன்று சேருவார்கள், அதுக்கு பின்னாடி ரமதானே முடிஞ்ச மாதிரி கலைந்து போய் விடுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் பார்க்கணும் என்ன தெரியுமா, ஏன் நாங்கள் வெறுமனே ஒரு மாதத்துக்கு அல்லாஹ்வை ஏமாற்றுகிறோம், ஏன் வெறுமனே இந்த ரமதானுடைய மாதத்துக்கு மாத்திரம் தொழுகையை சரியாக தொழுது, சரியாக நேரத்துக்கு எழும்பி சரியாக அமல்களை செய்தால் சொர்க்கத்துக்கு போகலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபிகளானிடத்தில் கேட்கப்படுகிறது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் இது என்பது கேட்கப்பட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அதுவமுஹா வ இன் கல்ல, ஒரு அமல், அந்த அமல் குறைவாக இருந்தாலும் ஒரு மனிதன் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும், இதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் என்று சொன்னார்கள். நாங்கள் டைமுக்கு எழும்புறோமா? ஆக குறைஞ்சது ஒரு நாளைக்கு 3 ரக்அத்துகள் தான் வித்ரு தொழுறோம் வைங்க, 11 அல்ல, உதாரணத்துக்கு சொல்கிறேன், 11 தொழணும். ஆனால் எங்களால் எழும்ப முடியவில்லை, லேட் ஆகியாச்சு, அல்லது என்னால் எழும்ப முடியாது என்ற ஒரு நிலைமைக்கு நீங்கள் இருக்கிறீங்களா? தூங்குறதுக்கு முன்னாடி 3 ரக்அத்துகள் வித்ரு தொழுறது தூங்க வேண்டும், அல்லது தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பி 3 ரக்அத்துகளை தொழ வேண்டும். இந்த ஒரு வளமையான அமலையாவது நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய காலத்திலே பலவி இந்த பயிற்சி எங்களுடைய மௌத்து வரைக்கும் நாங்கள் கொண்டு வருவதற்கு இப்பொழுதே நியத்து வைக்க வேண்டும் சகோதரர்களே. தூக்கத்தை காரணம் சொல்லாதீர்கள், தூக்கம் போகிறதா, உங்களால் எழும்ப முடியவில்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு வசியத் செய்திருக்கிறார்களே, அந்த ஹதீஸின் அடிப்படையில் நாங்கள் அமல் செய்ய வேண்டும். தூங்குவதற்கு முன்னாடி தொழுதுட்டு தூங்குவோம். எலும்பத்தானே கஷ்டம் பண்ணுறீங்க, ஃபுல் ட்ரை பண்ணுறீங்க, ட்ரை பண்ணுறீங்க, எலும்பு கிடைக்கதே இல்லை. எலும்புறத்துக்கு நினச்சா சுபகையும் மிஸ் பண்ணிகிட்டே தூக்கம் போகுது. ஒன்றோ நோய் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பழக்கம் எங்களுக்கு அப்படித்தான் அல்லாஹ் உத்தர வைத்திருக்கிறான். எல்லாம் பச்சும் சத்தம் கேட்குது இல்லை, எத்தனோ பேர் மிஸ் கால் அடித்தும் சத்தம் கேட்குது இல்லை. அப்படியா நேரத்தோடு தொழுதுட்டு தூங்க, அந்த சுண்ணாவை அமுல்படுத்திய நன்மை கிடைச்சி போகும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய காலத்தை விட்டு பிரிகின்ற தருவாயில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த ஹதீஸை உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது தெரியுமா? நீங்கள் செய்யக்கூடிய அமல் குறைவாக இருந்தாலும் கொஞ்சமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும், தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். ரமலானுடைய காலங்களே வரக்கூடிய மிஸ்கீன்கள், கேட்டு வரக்கூடிய யாசகர்கள், கஷ்டமானவர்கள் அனைவருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தோம். ரமலான் முடிஞ்சு அடுத்த நிமிஷம் கேட்ட லொக் போட்டு மூடியாச்சு. கேட்டு வந்தாலும் கொடுக்க மாட்டோம், யாருக்கும் கொடுக்க மாட்டோம், ரமலான் எல்லாம் கொடுத்து முடிஞ்சாச்சு. இது தக்குவாவுடைய அடையாளமா சகோதரர்களே? ரமதானில் நீங்கள் வேண்டுமென்றால் கூடுதலாக கொடுத்திருக்கலாம், ஆனால் ரமதானுடைய மாதம் முடிவடைந்ததனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய சதக்காவுடைய கேட்டை மூடியாச்சுன்னு அர்த்தம் அல்ல. சதக்கா இனிமேல் அடுத்த வருஷம் ரமதானுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. நீங்கள் ரமதானிலே கூடுதலாக கொடுத்தீர்கள், ரசூலுல்லாஹ் கூடுதலாக கொடுத்தார்கள், இந்த ஹதீஸை அமுல்படுத்தி நீங்கள் கூடுதலாக கொடுத்தீர்கள், கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், கொடுக்க போகிறீர்கள். ரமதான் முடிஞ்சதுக்கு பின்னாடி சதக்காவே கொடுக்க மாட்டேன் என்ற எண்ணத்தில் வரக்கூடாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வசதி இருக்கோ அதை நீங்கள் தொடர்ச்சியாக கொடுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமல் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை நீங்கள் எல்லா அமல்களுடனும் ஒப்பிட்டு பார்த்து 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 நீங்கள் விளங்கினீங்கன்னால் எந்த ஒரு அமலையும் நீங்கள் ரமலானுக்கு பின்னாடி விட மாட்டீர்கள். அதே மாதிரி சகோதரன் தக்குவாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா இந்த நோன்பிலே எங்கள் அனைவருடைய தக்குவாவையும் எந்த அளவுக்கு சோதித்தான் என்றால், நாங்கள் சஹருடைய சாப்பாட்டை சாப்பிடுகிறோம், மீண்டும் இஃப்தாருடைய நேரம் வரும் வரைக்கும் குடிக்காமல் சாப்பிடாமல் மனைவியோடு உடலுறவில் ஈடுபடாமல் இன்னும் தடை செய்யப்பட்ட விடயங்களை செய்யாமல் நாங்கள் பொறுமையாக இருந்தோமே, அல்லாஹ் எந்த அளவுக்கு நம்முடைய தக்குவாவை சோதித்தான்டா? டெப்பில் தண்ணி வருது, நினைத்தால் குடிக்கலாம், இப்படி சோதிக்கல. வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜை திறந்த சாப்பாடு இருக்குது, அதே மாதிரி டைனிங் டேபிளில் சாப்பாடு இருக்குது, இதை சாப்பிட்றதே இல்லையான்னு அல்லாஹு தஆலா சோதிக்கல. எந்த அளவுக்கு சோதிச்சானண்டா? நம்ம துஹர் தொழுகைக்காக என்ன செஞ்சோம், உது எடுப்பதற்காக போனோமா இல்லையா? உதுவுடைய 2வது கட்டம் என்ன? 2 கைகளையும் கழுவியதற்கு பின்னாடி நாங்கள் தண்ணீரை எடுத்து வாய்க்குள் போட்டோமே, தண்ணீரை நாங்கள் வாய் கொப்பளிப்பதற்காக வேண்டி தண்ணீர் குடிக்கிற மெயின் வாயில் வாய்க்குள்ள தண்ணீரை நாங்கள் ஊற்றினோம். எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தாலும் நான் எவ்வளவு தண்ணீரை வாய்க்குள்ளே ஊற்றினேன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. வாய்க்குள்ளே தண்ணீர் இருக்கிறது. அல்லாஹ்வை பற்றிய பயம் இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வை பற்றி நீங்கள் பயம் கொஞ்சமாவது இருந்ததனால் அனைத்து நீரையும் நீங்கள் வெளியே துப்பினீர்கள். அல்லாஹ் எந்த அளவுக்கு சோதிக்கிறானண்டா? வாய்க்குள்ள தண்ணீர் இருக்குது. துஹருடைய நேரம் கடுமையாக வெயில் படக்கூடிய நேரம், கொஞ்சம் தண்ணீர் உடம்புக்குள்ளே போனால் நல்லா இருக்குமே நினைக்கிற நேரம், ஒரு டம் குடிக்கிறதுக்கு அனுமதி இருந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிற நேரம், அல்லாஹ் சும்மா உங்களுக்கு தண்ணி கிட்ட நெருங்காதீங்க அல்லாஹு தஆலா சட்டம் போடல. எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா தக்குவா அல்லாஹ்வுடைய பயத்தை சோதிக்கிறான்டா? நீ தண்ணி குடிக்கிறதுக்கு எந்த வாயால நீ குடிக்கணுமோ அதே வாய்க்குள்ள தண்ணியை போடு. தண்ணியை போட்டோமா இல்லையா? வாய்க்குள்ள தண்ணீரை வைத்துக் கொண்டிருந்தோமா இல்லையா? தண்ணீரை வாய்க்குள்ளே வைத்துக் கொண்டு அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான். அல்லாஹ்வை பற்றிய பயம் இருந்தால் முழுமையான நீரையும் நாங்கள் வெளியே துப்பினோம். அல்லாஹ்வை பற்றிய பயம் கொஞ்சமாவது இல்லை என்றிருந்தால் விழுங்கி இருக்கலாமா இல்லையா? விழுங்கியிருக்கலாம். நீங்கள் அனைவரும் பார்த்திருக்கிற நேரத்தில் நான் உதவு எடுத்து அல்லாஹ்வுடைய பயமில்லை என்று நான் விழுங்கி இருந்தாலும் உங்கள் யாருக்கும் சொல்ல இயலாது, இவர் உதவு எடுத்தார், தண்ணீரை குடிச்சிட்டாரு, சொல்ல இயலாது, நான் துப்புவன்.
அரைவாசியை விழுங்கிவிட்டு அரைவாசியை துப்பினாலும் நீங்கள் நம்பிவிட்டு போவீர்கள். இதுதான் அல்லாஹ் தக்குவாவை சோதிக்கிற மெயின் இடம். உதுவுடைய அந்த கட்டம் ரெண்டாவது கட்டம். ஏன் தெரியுமா சகோதரர்களே, அடுத்த கட்டங்கள் கூட நம்ம வாய்க்கு தண்ணீர் எடுக்கிறதுக்கு ஆட்களுக்கான கொஞ்சம் பயப்படுவோம், என்னது இவன் குடிக்கிறான்னு நினச்சிருவானா அப்படின்னு நாங்கள் பயந்தோம். ஆனால் உதவுடைய நேரத்தில் வந்து எல்லோரும் வாய்க்கு தண்ணீர் எடுத்து தானே ஆகணும். எல்லோரும் எடுத்தீங்களா இல்லை? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களோட தக்குவாவ நீங்கள் அந்த நீரை விழுங்கினீர்களா வெளியே துப்பினீர்களா? எல்லோரும் வெளியே துப்பி இருப்பீர்கள் இன்ஷா அல்லாஹ். அப்போ உங்கள் உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறன்னு அர்த்தம். இதே பயமே மற்ற நாட்களில் வரக்கூடாது. நீங்கள் தண்ணீரை விழுங்குறீங்களா துப்புறீங்களான்னு யார் பார்த்து கொண்டிருக்கிறது? இந்த உலகத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது நீங்கள் தண்ணீரை விழுங்கி இருக்கிறீர்களா அல்லது ஒட்டுமொத்த தண்ணீரையும் வெளியே துப்பினீர்களான்னு யாருக்கும் தெரியாது. இப்படியான ஒரு கட்டத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்ததனால் தானே அனைத்தையும் வெளியே துப்பினீர்கள். இதே போன்ற அல்லாஹ்வை பற்றிய பயம், அந்த தக்வா, இந்த இறையச்சம் ஏன் ரமதான் முடிந்ததற்கு பின்னாடி வரக்கூடாதுன்னு கேட்குறேன். ஏன் ரமதான் முடிந்ததற்கு பின்னாடி வரக்கூடாதுன்னு கேட்கிறேன் சகோதரர்களே. ஊரிலே இருக்கின்ற நேரத்தில் பாவத்தை விட்டு தவிர்ந்திருப்போம், ஊருக்கு வெளியே சென்றால் அந்த பாவம் செய்ய தயார் அந்த நிலையில் சமூக மக்கள் இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி உள்நாட்டிலே இலங்கையில் வாழுகின்ற பொழுது சிகரெட் குடிக்க மாட்டார்கள், வெளிநாட்டுக்கு போனால் சிகரெட் குடிக்கிறார்கள். ஏன் நீங்கள் அப்படி குடிக்கிறீங்கன்னு கேட்டால், இல்லை வெளிநாட்டுக்கு வந்தால் சோம்பேறியாக இருக்குது, யாருமே இல்லை, பேசுறதுக்கும் ஒத்தரும் இல்லை, கதைக்கிறதுக்கும் ஒத்தரும் இல்லை, பாசையும் தெரியாது, அதனால் ஒரு ரெண்டு மூணு சிகரெட் அடிச்சு கூடது அவ்வளவுதான். அப்போ உள்நாட்டுக்கு போனால், இல்லைப்பா சிகரெட் குடிக்கிறது ஹராம், குடிக்கக்கூடாது, அப்போ ஏன்ப்பா இங்கே குடிக்கிறீங்க, யாரும் இல்லாத்து குடிக்கிறோம். இது தக்குவாவுக்குரிய அடையாளமா? இது தக்குவாவுக்குரிய அடையாளமான்னு கேட்குறேன். ரமதானுடைய காலத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டு அல்லாஹ்வை பயந்து ரசூலுல்லாஹ் காட்டித்தந்த அனைத்து அமல்களையும் செய்து மார்க்க விடயங்களை நிறைய படித்து வந்தவர்கள் பெருநாளைக்கு மறுநாள் ட்ரிப் போகிறார்கள், சுற்றுலா போகிறார்கள். எந்த வீட்டிலே டிவிகளை எல்லாம் மூடி வைத்தார்களோ, எந்த வீட்டிலே மியூசிக் உள்ள பாடல்களை கேட்காமல் தவிர்ந்து கொண்டார்களோ, எத்தனையோ இந்த த்ரீவீல் ஓட்டுகின்ற ஆட்டோ டிரைவர்மார்கள் எத்தனை பேர் தங்களுடைய வாகனத்தில் இருக்கக்கூடிய அந்த மியூசிக், அந்த பாடல் போடக்கூடிய அந்த உபகரணங்களை அவர்கள் அப்படி முடக்கி வைத்தார்களோ, அத்துணை பேரும், எல்லோரையும் சொல்லவில்லை, ஒரு சிலர் விதிவிலக்காக இருக்கலாம், பார்க்கிறோம் பெருநாள் தினத்தில் அவ்வளோத்தையும் திறந்தாச்சு. 30 நாள் நீங்கள் அப்போ என்ன பயிற்சி பெற்றீங்க? பெருநாள் தினத்தில் நீங்கள் தாராளமாக பயப்படாமல் மியூசிக் உள்ள பாடல்களை கேட்குறீங்கண்டா. பெருநாள் தினத்தில் காலையில் தொழுதது முதல் லுகருடைய தொழுகை வரங்காட்டும், அதுவும் ஹலாஸ், பெருநாளைக்கு ஒன்றும் இல்லை, அது வரங்காட்டும், அசரு வரங்காட்டும், அன்றைய இரவு பூராக மாறி மாறி சீடிக்களை போட்டு படம் பார்க்குறீங்கண்டா. இப்போ நிறைய பேர் பெரிய ஃபுல் அப்செட் என்ன தெரியுமா, படத்தை விட பெரிய பிரச்சனை தொடர் நாடகம் பார்த்தவங்களுக்கு, அவங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை. ஏன், ஷாபானுடைய மாதம் 29வது பிறையில் ஒரு தொடர் நாடகத்திலே ஒருத்தன் உயிரோடு இருந்திருப்பான், ஷவ்வால் மாதம் 2வது பிறையில் நீங்கள் போய் தொடர் நாடகத்தை போட்டு பார்த்தா உயிரோடு இருந்தவன் செத்து போயிருப்பான். இப்போ காரணம் தேடுவீங்க, என்னடா இது, ரமதானுக்கு முன்னாடி உயிரோடு இருந்தவன் ஆளை காணலையே, இப்போ நாடகமெல்லாம் குழம்பி போயிடும். அந்த கதை வடிவம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து பார்த்து வந்து பெரிய இமோஷனோட பார்த்து அந்த கதைகளெல்லாம் குழம்பி அடிச்சிருக்கும். இப்போ என்ன தெரியுமா செய்யறது, சில ஆட்கள் அவங்க டார்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க, இவன் வந்து நோன்பா இருந்தாலும் பார்க்குறவன் தான், அவங்கள்ட்ட போய் அந்த கதையை முள்ள கேட்டு அவனுக்கு என்ன நடந்தது, அவன் எப்படி செத்தான், அவனோட குழந்தை எப்படி வந்துச்சு, திருமணம் பேசி வைத்திருக்கும், போய் பார்த்தா ரெண்டு பேரும் திருமணம் முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கே கதை குழம்பி போகிற அளவுக்கு பெரிய ஒரு பிரச்சனை இந்த குறிப்பாக நம்முடைய சமுதாயத்து பெண்களுக்கு இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பிரச்சனை யாருக்கு தெரியுமா இருக்கும், பொய்க்கு வெறுமனே ரமலானுக்கு மட்டும் டிவி பார்க்காம, ரமலானுக்கு மட்டும் பாடல் கேட்காம, ரமலானுக்கு மட்டும் தொடர் நாடகம் பார்க்காம விட்டாங்களே, இவங்களுக்கு தான் பெரிய திண்டாட்டம். அதுக்கு மாற்றமாக இந்த ரமலானுடன் நான் எந்த ஒரு பாவத்தையும் செய்ய மாட்டேன், நாடகம் பார்க்க மாட்டேன், படம் பார்க்க மாட்டேன் என்று முடிவெடுத்தவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஷாபானுடைய 28வது முறை நீங்கள் எப்படி நாடகத்தை விட்டீங்களோ ஒன்றும் தெரியாது, ஹலாஸ், அதுக்கப்புறம் அப்படியே மூத்து உரைக்கும் விட்டுருங்க. இந்த ஒரு பக்குவம் எங்கள்கிட்ட வர வேண்டும் சகோதரர்களே. அப்படி பக்குவம் என்று வரலைன்னா என்ன அர்த்தம், நோன்புல வந்து தக்குவா வரலாம் எதிர்பார்க்கிறேன்னா என்ன அர்த்தம், வெறுமனே பச்சை போய் இஸ்லாத்தில் எங்கேயும் ரமலானில் டிவியை அப்படி மூடி வைக்கணும் அப்படி ஹதீஸ் ஒன்றும் இல்லை, டிவியை திறந்து வைக்கலாம். நீங்கள் வளமைக்கு பார்க்குற மாதிரி டிவியில் எது முக்கியமாக பார்க்குறீங்களோ, செய்தி பார்க்குறீங்களா, முக்கியமாக நினைக்கிறீங்களா, பார்க்கலாம், அது ரமலானில் தடை அல்ல. அதே மாதிரி ரேடியோ போடக்கூடாதுன்னு இருக்குதா இஸ்லாத்தில், இல்லை,
ஒரு பயானை போட்டு கேட்கலாம், அல்லது ரேடியோவில் வந்து உங்களுக்கு ஏது முக்கியமோ முக்கியமான நிகழ்ச்சிகள் போகும் சில நேரம் அந்த நிகழ்ச்சிகளை கேட்கலாம், பொதுவான விடயங்கள் படித்து கொடுப்பார்கள் அதை கேட்கலாம். தடையல்ல இது, வெறுமனே ஒரு வெறு பொய்ய சமுதாயத்தை ஏமாற்றுவதற்காக வேண்டி ரமதான் வந்தால் டிவியை பெரிய புடவைனு போட்டு மூடியாச்சு. அவசரத்துக்கு போய் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது, ஒரு சப்ஜெக்ட் நடந்திருக்குது, டிவியை திறங்கடா, ரமதானில் திறக்க முடியாது, வீட்டில் வாப்ப ஆர்டர் போட்டே வச்சிருக்கிறாரு, டிவியை திறந்து கூட பார்க்கக்கூடாது, எல்லாம் மூடியாச்சு. இது வெறுமனே பொய். அல்லாஹ்வை ரமதானுடைய மாதத்தில் மட்டும் நீங்கள் பயப்படுறீங்கண்டா, அடுத்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய பயம் வரக்கூடாதா? அடுத்த மாதத்தில் தக்குவா வரக்கூடாதா? சஹாபாக்களோட வாழ்க்கை எடுத்து பாருங்கள், எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவர்களாகத்தான் வாழ்ந்தார்கள். இந்த பக்குவத்தை நாங்கள் இந்த ரமதானுடன் கொண்டு வர வேணும் சகோதரர்களே. வெறுமனே பயான கேட்டுட்டு சும்மா போகிறதில்ல, ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த ரமதானில் நான் எவைகளையெல்லாம் பயிற்சியாக பெற்றேனோ அத்துணை விடயங்களையும் நான் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மௌத்து வரைக்கும் நான் அமுல்படுத்துவேன். டைமுக்கு தொழுதேன், ஜமாத்துக்கு நேரத்தோடு வந்து தொழுதேன். இதே மாதிரி ரமதானுடைய காலங்களில் நேரத்துக்கு எல்லா வேலையும் வைத்துவிட்டு பள்ளிக்கு வந்தோமே, ஏன் அடுத்த காலங்களில் வர முடியாது? ஏன் அடுத்த காலங்களில் ஜமாத்தோடு வந்து தொழ முடியாது? இதை நீங்கள் உங்களிடத்திலே கேள்வி கேட்டு பார்த்துட்டு வாங்க. குர்ஆனை அதிகமாக ஓதினோம், இன்னும் சொல்ல போனால் ரமதானில் கொஞ்சம் ஓஃப் கூடுதலாக கிடைச்சிருக்கும், கூடுதலாக குர்ஆன் ஓதிருப்பீங்க, ரைட்? ரமதான் அல்லாத காலங்கள் உங்களுக்கு ஓஃப் குறைவாக கிடைக்கிறன்னு வைங்களே, கிடைக்கிற அந்த கொஞ்ச நேரத்திலாவது குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேணும் சகோதரர்களே. அதே மாதிரி அடுத்தவர்களை பற்றி புறம் பேசாமல், அடுத்தவர்களை பற்றி கோல் சொல்லாமல், பிரச்சனைகளை உண்டு பண்ணாமல், தானும் தன்பாடும் என்று எத்தனையோ பேர் இந்த ரமதானிலே வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதே நிலையை ஏன் அடுத்த கட்டங்கள் எடுக்க முடியும்? புறம் பேசுறது ஹராம். ரசூலுல்லாஹி சொன்னார்கள், அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், அவங்களுடைய சகோதரன் இறந்த நிலையில் அந்த மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமரண்டார்களே, நாங்கள் இதை தவிர்ந்து கொண்டோமா இல்லையா? புறம் பேசுவதை தவிர்ந்து கொண்டோமா இல்லையா? அப்படியே விட்டுருவோம். ரமதானுடன் புறம், இனிமேல் புறமே இல்லை, நான் பேச மாட்டேன், கோழி சொல்லி பிரச்சனைகள் உண்டு பண்ணக்கூடிய மோசமான பழக்கத்தை என்னுடைய வாழ்க்கையில் எடுக்க மாட்டேன். ரமதான் அந்த அளவுக்கு ஒரு பயிற்சி எனக்கு தந்திருக்கிறது. அதே மாதிரி அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது மட்டுமல்ல, ரமதானுடைய காலங்களில் நாங்கள் வந்து இந்த லைலத்துல் கத்ரை அடைவதற்காக எவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். 21 விழிச்சிருந்தோம், 23 விழிச்சிருந்தோம், 25 நேற்றைய இரவு விழிச்சிருந்தோம். அது மட்டுமல்லாமல் இன்னும் சிலர் கடைசி 10 மொத்தமாக விழித்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இன்னும் 4-5 நாட்கள் இருக்கிறது, அதிலேயும் விழித்திருப்பதற்கு நாங்கள் தயார். இந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க தானே? இதே மாதிரி சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் துவா கேளுங்க. சுஜூதுகள் நீட்டப்படுகிறது, அந்த சுஜூதுகளில் கேளுங்கள், யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய காலங்களில் நான் எவ்வாறு என்னை பக்குவப்படுத்தி கொண்டு உன்னை பயந்தவனாக நான் எப்படி தொழுகிறேனோ, இதே பழக்க எனக்கு ரமதான் முடிந்தாலும் என்னுடைய ரூஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிக்கப்படும் வரைக்கும் இந்த அமல் செய்யக்கூடிய ஆசையையும் பக்குவத்தையும் எனக்கு தந்து விடுவாயாக. அல்லாஹ்ட்ட கேளுங்க. சுஜூது நீட்டப்படுகிறது, அந்த முக்கியமான நேரம் சஹாருடைய நேரத்தில் நீங்கள் விழித்து கொண்டிருக்கிறீர்களே. அல்லாஹு தஆலா அடிவானத்துக்கு இறங்குறான், கீழ் வானத்துக்கு இறங்கி அல்லாஹ் கேட்கிறான், தேவையுடையவர்கள் இருக்கிறீர்களா கேளுங்கள், நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். ஏதும் துவா கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா கேளுங்கள், அந்த துவாவுக்கு நான் பதிலடி தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். பாவங்கள் செய்தவர்கள் இருக்கிறீர்களா என்னிடத்தில், பாவ மன்னிப்பு கேளுங்கள், ஃபாஃபிர் அலஹு, அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், நம்மளை படைத்து அல்லாஹ் இறங்கி வந்து சொல்கிறான் என்றால் நாங்கள் ஏன் கேட்காமல் இருக்கணும்? நாங்கள் ஏன் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய துஆக்களை கேட்காமல் இருக்கிறோம் என்று கேட்கிறேன். இல்லை, கேளுங்கள், நிறைய கேளுங்கள். அல்லாஹ்விடத்தில் குறிப்பாக ரமதானில் பெற்ற அனைத்து பயிற்சிகளையும் மௌச்சு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் தந்துவிடி ஆளான்னு கேளுங்கள். இது ஒன்று. அடுத்ததாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சுபகு தொழுகை எங்களுக்கு தெரியும். ரமதான் அல்லாத காலங்களில் சுபகுக்கு பாங்கு சொல்லி 20 அல்லது அரை மணித்தியாலங்களில் ஜமாத்து நடத்தப்படும். அப்போ நீங்கள் சஹாரி மிஸ் ஆகும்னு பயத்தில் எப்படி எல்லாம் வச்சு நேரத்தோடு எழுமினீங்களோ அதே மாதிரி சுபகுக்கு எல்லாமேங்க. சுபகுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 முன்னாடியாவது எழும்புங்க. எழும்பி அழகிய முறையில் வீட்டிலே சுண்ணத்தை தொழுதுட்டு பள்ளிக்கு வரக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு பார்க்குறோமா இல்லையா, அதாவது இன்றைக்கு நம்ம ஒரு ஃப்ளைட்டில் போகிறதுக்கு இருக்கிறோம்னு வைங்க, டிக்கெட் ஒன்று போட்டாச்சு, இத்தனை மணிக்கு ஏர்போர்ட் போகணும், அது ட்ரெயின் ஒன்று இருக்குது, எங்களுக்கு தூக்கம் போகமாட்ட பயம், எத்தனை பேர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறோம் இத்தனை மணிக்கு போகணும், கோல் அடிச்சு கொண்டே இரு, ரிங் ஆகட்டும், நான் எப்படியாவது எழும்புறேன் சொல்கிறீங்களா இல்லையா? இதே வார்த்தை ஏன் சுபகு தொழுறதுக்கு உங்களுக்கு சொல்ல முடியாது? யோசித்து பாருங்கள்,
எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயத்தையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்துவதற்கு நாங்கள் முன் வர வேணும். சுபகு தொழுகின்ற விஷயம், முந்தைய இரண்டரை கா சுன்னத்துக்களை வீட்டில் தொழுதுட்டு வாங்க, பள்ளியில் வந்து ஜமாத்தோடு தொழுங்க. அதே மாதிரி காலை திக்கர்களை எப்படி நீங்கள் ரமதான் காலத்தில் ஓதுனீங்களோ, ரமதான் அல்லாத காலங்களையும் காலை திக்கர்களை ஓத வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? இந்த சிகரெட் குடிக்கிற பழக்கம். இதே மிம்பரில் எத்தனை தடவை நானே எத்தனையோ பயன்களை சொல்லியிருக்கிறேன். சொல்லி இந்த பள்ளிக்கு வாரவங்களை கூட நான் வெளியிலே ரமதான் அல்லாத காலங்களில் பயானை கேட்டுட்டு போய் அந்தி நேரத்தில் மாலை நேரத்தில் அங்கே நின்றிருந்தால் சிகரெட் குடிக்கிறத கண்டிருக்கிறேன். பயா முடிஞ்சு சொல்லுவாங்க, மௌலவி நல்ல பயானன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவனே திருந்தில்லை, சொல்கிறவர்களை திருந்தவில்லை. என்ன அர்த்தம் சகோதரர்களே? இந்த ரமதானுடைய மாதத்தில் 25 நாட்களாக காலையிலிருந்து மாலை வரைக்கும் சிகரெட் குடிப்பதை நீங்கள் நிறுத்தினீர்களா இல்லையா? அப்போ தலை சுத்து வந்துச்சா? அப்போ உங்களுக்கு வந்து தடுமாற்றம் வந்துச்சா? அப்போ வந்து யோசனை வராமல் இருந்துச்சா? ஏன் இதை கேட்குறேன் தெரியுமா? நிறைய பேர் சொல்கிற காரணம் என்ன தெரியுமா? சிகரெட் குடிக்கிறத நிப்பாட்டினா, டைம் டேபிளை மாற்றினா தலை சுத்து வந்துடும். அண்டை ஒருத்தர் சொல்கிறார், எனக்கு வந்து நான் சிகரெட் குடிக்கிறேன் தெரியுமா மூலவி, சிகரெட் குடித்தா தான் எனக்கு ஐடியாக்கள் வரும். அப்படி சிகரெட் குடித்தாலும் ஐடியா வரும், சிகரெட் குடித்தா தானே வீட்டு பிரச்சனைகளும் கணக்கெடுக்காமல் அவர் விட்டுருவார். அப்படி இல்லைன்னு அவருக்கு கோபம் வருமா? சார், நான் கேட்குறேன், இந்த ரமலான் காலத்தில் சுபகலிருந்து மகரிப்பு வரைக்கும் நீங்கள் சிகரெட் குடிக்காமல் இருந்தீங்களே, அப்போ நீங்கள் பிஸ்னஸே செய்யலையா? உங்களுக்கு ஐடியா வராமல் இருந்தால் நீங்கள் எப்படி பிஸ்னஸ் செய்கிறது? உங்களுக்கு தலை சுற்று வந்தால் நீங்கள் எப்படி வெளியே சுற்றுவது? வெறும் பொய்யான காரணங்கள். ஒரு சிலருக்கு வேணுமெண்டா இருக்கலாம், அதுக்கு ட்ரீட்மெண்ட் கூட இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, சிகரெட் எப்படி நீங்கள் பொறுமையாக அல்லாவுக்காக வேண்டி சுபகல இருந்து மகரிப்பு வரைக்கும் குடிக்காமல் விட்டீர்களோ, அதே மாதிரி ரமதான் அல்லாத காலம் உற்றுங்க சகோதரர்களே. ஆனால் என்ன ஆச்சரியம் தெரியுமா? ஒரு சிலர் வேண்டுமானால் நோன்புலே சிகரெட்டை விட்டுருப்பாங்க. அதையும் தாண்டி சொல்ல போனால் சகோதரர்களே, இன்னும் சிலர் என்ன தெரியுமா செஞ்சிட்டாங்க? சிகரெட்டுக்கு டைம் டேபிளை மாற்றிட்டாங்க. காலையில் குடிக்கிற சிகரெட், காலையில் சாப்பாட்டுக்கு பின்னால் குடிக்கிற சிகரெட், 11 மணிக்கு பிளேன்ட்டிக்கு பிறகு குடிக்கிற சிகரெட், பகல் சாப்பாட்டுக்கு பிறகு குடிக்கிற சிகரெட், அசருக்கு காஃபிக்கு பிறகு குடிக்கிற சிகரெட், இப்படி அவங்களுக்குன்னு ஒரு டைம் டேபிள் இருக்குது. இந்த டைம் டேபிள் டோட்டலாக ரமதானில் மாற்றிட்டாங்க. எப்படி தெரியுமா? இஃப்தாருக்கு வந்து உட்காருவாங்க, உட்காந்தா பேரிச்சம்பரத்தை சாப்பிடுவாங்க, தண்ணீரை குடித்து ஆளை காணலை. என்னடா இது, பள்ளிக்கு நேரத்தோடு போயிட்டாரோ? சோட்டி சாப்பிடவும் இல்லை, கஞ்சி குடிக்கவும் இல்லை. ஆளை போய் பார்த்தா எந்த இடத்துல இஃப்தார் செஞ்சாரோ, கொல்ல பக்கத்தில் 2-3 அப்படியே ஒரே அடியாக இழுத்துட்டு இருப்பார். 1-2 தொடர்ச்சியாக நான் கண்டதனால் சொல்கிறேன், அப்படி இழுத்து முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் தொழுதுட்டு வந்து திருப்பி இன்னொண்டு, காஃபி குடிச்சு இன்னொண்டு. அப்போ ரமதான் அல்லாத காலங்களில் சாதாரணமாக ஒரு 5-6 சிகரெட் குடிக்கிறவர்கள் ரமதான காலத்தில் 10 குடிச்சிடுவாங்க. தெரியுமா, சகருக்கும் எழும்புறதே சுபகுடைய நேரம், சகருடைய நேரம், குளிரான நேரம், அதுக்கு 2. பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடி எப்படி நாங்கள் பதறி பதறி தண்ணியை கொஞ்சம் குடிச்சு கொடுத்து ட்ரை பண்ணுறோமோ, அந்த சகோதரர்கள் ட்ரை பண்ணுகிறார்கள், ஒரு 2 சிகரெட் அடிச்சுட்டு போயிட்டுருவோம். அப்போ சகோதரர், அப்போ என்ன தக்குவா? அப்போ சுபகல் இருந்து உங்களுக்கு மகரபல இஷா வரைக்கும் சிகரெட் குடிக்காமல் இருக்கலாம். ஏன், அனைத்து சிகரெட்டையும் நீங்கள் மொத்தமாக சேர்ந்து ஜெம்மு பண்ணுற மாதிரி அனைத்தையும் நீங்கள் மகரபில் இருந்து சகர் வரைக்கும் குடித்து முடிக்கிறீங்கண்டா, யார் ஏமாத்துறீங்க? அல்லாஹ்வுடைய பயம் வரலன்னு நடத்தும். எனவே சகோதரர்களே, குறை சொல்கிறன்னு நினைக்காதீங்க. ரமதான் காலத்தில் மொத்தமாக சிகரெட்டை விட்டவர்களும் தான், ரமதான் காலத்திலே பகல் பொழுதிலே சிகரெட்டை குடிக்காமல் இரவிலே குடித்தவர்களும் தான். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்றைய தினத்தோடு சிகரெட்டுக்கு நீங்கள் ஹராம் சொல்லிவிடுங்கள் சகோதரர்களே, வாயில் வைக்காதீங்க. சிகரெட் வேண்டாம், அது ஹராம் என்ற முடிவில் இருங்கள். யாராவது ஃபத்வா கொடுத்துருக்கிறார்கள் சிகரெட் ஹலாலட்டு, தெரிஞ்சு தெரிஞ்சு குடிக்கிறீங்களே. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் அநியாயத்திலே கையை போட்டு விடாதீர்கள், நீங்களே உங்களை கொண்டு கொள்ளாதீர்கள் என்ற வசனத்தை குர்ஆன் சொல்லுது. நீங்கள் குடிக்கிற சிகரெட் பொட்டியில் ஸ்மோக்கிங் கில்ஸ் என்று போட்டிருக்குது, புகைத்தல் உங்களை கொலை செய்யும். ஒரு காலத்தில் வந்து புகைத்தல் புற்றுநோயை உண்டு பண்ணுமென்னு போட்டிருந்துச்சு, இப்போ ஓப்பனாக போடுறாங்க, புகைத்தல் உன்னை கொலை செய்யும். சரி, என்னை கொலை செஞ்சாலும் பரவாயில்ல, நான் குடிச்சு தான் ஆகுவேன். எவ்வளோ பெரிய பிடிவாதம் என்றதை பாருங்கள், எவ்வளோ பெரிய பிடிவம்பு தனம் என்றதை பாருங்கள். அப்போ உங்களோட வாழ்க்கையில் பிடிவாதம் இருக்குது. குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்கள் கேட்கலேண்டா, கவர்மெண்ட் சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்கள் கேட்கலேண்டா, அதுவும் நல்ல விஷயங்கள். ஒன்றையும் கேட்காமல் என்னை எது கொண்டாலும் பிரச்சனையில், நான் செய்கிற மாதிரி நான் செய்கிறேன் நீங்கள் பிடிவாதம் பிடித்தால் அல்லாஹ்விடம் எப்படி தப்ப போகிறீர்கள் சகோதரர்களே? அல்லாஹ்விடம் எப்படி தப்ப போகிறீர்கள்? எனவே இந்த சிகரெட் குடிக்கிற பழக்கத்தை இன்றுடன் இன்ஷா அல்லாஹ் அப்படியே தூக்கி எறிந்து விடுவோம். இல்லாட்டி சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காவின் சொல்கிறேன், இந்த சிகரெட் விஷயத்தில் வந்து நீங்கள் ஒரு முடிவுக்கு இன்றைக்கு வரலேண்டா, அதுக்கங்களை இதுக்கு புறவும் சொல்லணுமான்னு யோசனையாக இருக்குது. எத்தனை முறை சொல்கிறது, எத்தனை உலமாக்கள் சிகரெட் ஹராம் 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 என்று சொல்கிறார்கள், எத்தனை ஆய் வரிக்கை இன்றைக்கு ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல எல்லாம் சிகரெட் குடிக்கிறது இவ்வளவு விளைவுகள் வருது, அதை பற்ற வைத்து காட்டி புகை எல்லாத்தையும் சேர்த்து கட்டியாக்கி காட்டுறாங்களே,
இவைகளை காட்டியும் நாங்கள் திருந்தலை என்றா, அத்தாட்சிகளை பார்த்தும் நாங்கள் திருந்தவில்லை என்றால், புகைத்தலினால் இறந்தவர்களுடைய அந்த லங்ஸ் என்ன செய்கிறாங்க, எக்ஸிபிஷன் மெடிக்கல் எக்ஸிபிஷனுக்கு போனால் அதை வச்சு காட்டுறாங்க, பாருங்க இவன் புகை பிடிச்சு பிடிச்சு இவன் லங்ஸ் கருத்து போயிருக்குது. அதை பார்த்துட்டு வந்தும் அதை ஃபோட்டோவை பிடிச்சிட்டு வந்தும் குடிக்கிறவங்க இருக்கிறாங்க, அதான் ஆச்சரியம். எனவே சகோதரர்களே, இந்த மோசமான பழக்கங்களை விட்டு விடுவோம். அதே போல் இந்த தூள் போடுற பழக்கம் வாலிபர்கள்ட்ட இருக்குது, இந்த மூக்குத்தூள் இருக்குது இல்லையா, அந்த புகையிலைய கசக்கி அந்த பவுடர் மாதிரி அந்த தூள் எடுத்து நாக்கு கடியில் வைக்கிற ஒரு கூட்டம், உதட்டை இழுத்து அதுக்குள்ளுக்கு வைக்கிற ஒரு கூட்டம், என்னத்துக்குடா வைக்கிறீங்கடா சும்மா ஜொலிக்கு வைக்கிற அவ்வளோ ஜஸ்ட் ஜொலி தான், அதுக்கு பிறகு அதுக்கு எடக்ட் அது என்ன நடக்குது, அதுளுக்கு அப்படியே தாக்கம் செலுத்தப்பட்டு அவன் மௌத்து வரைக்கும் அவனுக்கு அந்த உதட்டை இழுத்து அந்த தூளை வைக்கலேண்டா அவனுக்கு ஏதோ நடக்கிற மாதிரி, நாக்கு கடியிலே அந்த தூளை வைக்கலேண்டா அவனுக்கு என்னவோ நடக்கிற மாதிரி. இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிற பெற்றோர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் நம்முடைய சமுதாயத்தில். வீட்டில் மூத்த பிள்ளை போடுறார், மூத்த பிள்ளைக்கு வந்து தூள் போடக்கூடாதுன்னு சொன்னால் அவன் என்னோட பிரச்சனைக்கு வருவான் என்றதனால் தந்தைமார்களும் தாய்மார்களும் பயந்து பிள்ளைகளை பாவத்திலே விட்டு வைக்கிறார்கள். அதே மாதிரி சகோதரர்களே, இடுப்பு தெரிகின்ற அளவுக்கு ஆடைகளை அணிகிறார்களே, ரமதானுடைய காலத்தில் ஏதோ பக்குவப்படுத்தப்பட வேண்டும், ரமதானுடைய காலத்தில் பக்குவப்படுத்தப்பட வேண்டும். முதலாவது மாற்றின ஆடை என்ன தெரியுமா, தொப்பி போடாமல் இருந்தவங்களும் பெண்ணாமல் ஒரு தொப்பி ஒன்று தலையில் கொண்டு வந்து போட்டாச்சு. ரமதான் காலத்தில் தொப்பியோட வாரான், ரமதானுக்கு அப்புறம் தொப்பியும் இல்லை, அது சுன்னா ஃபர்லுக்கு அல்ல, ரமதானுடைய காலம் அவ்வளோ ஒரு பக்குவம், அவ்வளோ ஒரு பக்குவம், தொப்பியை போட்டு பள்ளிக்கு வந்து முன்னுக்கு தொழுகிறது. ஆனால் பாவம் இஸ்பால் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க, கரண்டிக்கு கீழே ஆடை இருக்குது. இதே மெத்தனை முறை சொல்கிறது, யோசிச்சு பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய யாராவது இஸ்பால் கொடுக்குறது ஹலாலுன்னு கருத்தில் இருக்கிறீங்களா, இல்லை ஹராமண்டு தெரிந்து கொண்டும் மீண்டும் மீண்டும் பயான்களை கேட்டுட்டும் இஸ்பாலை கொடுத்துட்டு போறீங்கடா, இஜித்திமாக்களுக்கு போகிறார்கள், இஸ்பாலுடன் இஜித்திமாக்கு போகிறாங்க, யோசிச்சு பாருங்க. எனவே சகோதரர்களே, இஸ்பாலை விட்டுருங்க, ஹராமனு தெரிஞ்சதுக்கு பின்னாடியே உடுக்குறீங்க. அதே போன்ற அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இப்படி நிறைய விடயங்களை உதாரணமாக சொல்லலாம். அதே மாதிரி அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி இந்த கழுத்தில் செயின் போடுறது, காதல் இந்த கையில் செயின் போடுறது, அதே மாதிரி அந்நியர்களுக்கு ஒப்பாக ஆடை அணிகிறது, இறுக்கமான உடுப்புகளை உடுக்கிறது, அவுரத்துகள் தெரிகிற மாதிரி உடுப்புகளை உடுக்கிறது, இந்த அனைத்து பாவங்களை விட்டும் நாங்கள் ஒதுங்க வேண்டும். செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இந்த ரமலானுடைய காலம் இன்னும் முடியவில்லை, அல்லாஹ்விடத்தில் துவா கேளுங்க, சஹாருடைய நேரத்தில் எழும்புங்க, இஸ்திகபார் செய்யுங்கள், கண்ணீர் சிந்துங்கள், யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் பாவம் நடந்திருக்கிறது, இனிமேல் இந்த பாவத்தின் பக்கம் தலையெடுத்து கூட பார்க்க மாட்டேன், என்னை மன்னித்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கதறி அழுது தௌபா கேட்டு நல்ல ஒரு நல்ல மக்களாக ரமதானிலே நாங்கள் தெளிவாக வெளியே வர வேண்டும். இதே அடிப்படையில் நாங்கள் மௌத்து வரைக்கும் வாழ வேண்டும். எனவே வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் இந்த ரமதான் எதிர்பார்க்கிற அத்துணை மாற்றங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி அருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற மாற்றம் எங்களிடத்திலே வந்திருக்கிறதா என்பதை சுய பரிசோதனை செய்யும் முகமாக சில விடயங்கள் உங்களுக்கு மத்தியிலே சுட்டிக்காட்டினேன். அதே போன்று சகோதரர்களை, இப்பொழுது நாங்கள் முன்னோக்க இருக்கின்ற சில முக்கியமான அமல்கள் இருக்கிறது, இந்த அமல்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் இருக்கிற அந்த குறுகிய நேரத்துக்குள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அதில் ஒன்று, இந்த லைலத்துல் கத்ருடைய ரசூலுல்லா சொன்ன நாட்கள் இன்னும் முடிவடையலை, ஹாஃப்தா முடிஞ்சிருக்கு, 21, 23, 25 முடிஞ்சிருக்கிறது, இன்னும் பேலன்ஸ் 27, 29 இருக்குது, நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். எனவே நாங்கள் சதைவடைந்து விடாமல் எப்படி உற்சாகமாக நாங்கள் அமல்களிலே ஈடுபட்டோமோ, நம் அமல்கள் செய்கின்ற விடயத்தில் ஆர்வமாக ஈடுபட்டோம், அதே மாதிரி நாங்கள் தொடர்ச்சியாக ஈடுபட வேண்டும். லைலத்துல் கத்ர் இன்னும் முடியலை, சான்ஸ் இருக்குது, 27 வரலாம், 29 வரலாம். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், தஹர்ரோ ரசூலுல்லா சொன்னாங்க, தேடிக்கொள்ளுங்கள், தேட வேண்டும். ரசூலுல்லா தேட சொன்னால் நாங்கள் சும்மா இருக்கக்கூடாது, நாங்கள் தேட வேண்டும். எனவே அந்த விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக, பெருநாள் தொழுகைக்கு போவதற்கு முன்னால் ஒவ்வொருவருக்கும் கடமையான ஒரு முக்கியமான ஒரு கடமை இருக்குது, ஜகாத்துல் ஃபித்ர். நாங்கள் நோம்பு பிடிச்சோம் இல்லையா, அதுக்காகவே நாங்கள் கொடுக்கணும். ரசூலுல்லா சொன்னாங்க, ஜகாத்துல் ஃபித்ர் துஹுரத்துன் லிஸ்ஸாயிம் வ துஹ்மத்துன் மிஸ்கின். அதாவது நோம்பு பிடிக்கிறவங்களுக்கு தெரியாமல் சின்ன சின்ன பாவங்கள், சின்ன சின்ன தவறுகள் நடந்திருக்கும், அதை ஃபுல்லாக கழிச்சு போடுறதுக்கும் ஏழைகளுக்கு சாப்பாடாக இருக்கிறதுக்கும் ஜகாத்துல் ஃபித்ர் அவங்களுக்கு கடமை. அது ஒரு ஹிக்மத், ரசூலுல்லா ஹதீஸில் தெளிவாக சொல்கிறாங்க, நீங்கள் கொடுக்குற ஜகாத்துல் ஃபித்ரா உங்களோட பாவங்களுக்கு அது தூய்மையாக அமைந்து விடும், உங்களோட பாவங்களை கழிக்கிறதுக்கு ஒரு பரிகாரமாக அமைந்துவிடும், அதே நேரத்தில் ஏழை எளியவர்களுக்கு சாப்பாடாக அமைந்து விடும்னு ரசூலுல்லா சொன்னாங்களே. அப்போ இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சின்ன குழந்தை முதல் வயோதிபர் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உயிருடன் இருக்கிறார்களோ,
யாரெல்லாம் உயிருடன் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அத்துணை பேருக்கும் இந்த ஜகாத்துல் ஃபித்ரா கடமை. பெருநாளுடைய தினத்தில் சாப்பிட்றதுக்கு வசதி இருந்து அதுக்கு தாண்டி வசதி இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த ஜகாத்துல் ஃபித்ரா கடமையான ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த விடயத்தையும் நாங்கள் ஆர்வத்துடன் செயற்பட வேண்டும். எங்களுக்கு தெரியும் பள்ளி வாயின் நிர்வாகத்தினால் கூட்டு ஜகாத், அதாவது ஜகாத்துல் ஃபித்ராவை கூட்டாக கொடுப்பதற்குரிய சில நடவடிக்கைகள் எடுக்கலாம். அவர்கள் அப்படியான ஒரு விடயத்தை எடுத்திருந்தால் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக ஒன்று சேர்ந்து எங்களுடைய அனைத்து ஜகாத்துல் ஃபித்ராக்களையும் அந்த நம்பிக்கையான நிர்வாகத்திலும் நாங்கள் ஒப்படைக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த ஊரில் யாரெல்லாம் அந்த ஜகாத்துல் ஃபித்ராவை எடுப்பதற்கு தகுதியாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அனைவருக்கும் மொத்தமாக சேர்த்து நான் மனசு சந்தோஷப்படுகின்ற அளவுக்கு ஒரு பார்சலை அவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். உங்களுக்கு பூர்ணமான நன்மை கிடைத்துவிடும். தனியாக கொடுப்பதை விட ஜமாத்தாக கூட்டாக கொடுப்பதில் மிகப்பெரிய ஏராளம் நலவுகள் இருக்கின்றன என்பதை நாங்கள் அனுபவத்தினூடாகவும் பார்க்கிறோம், வரலாற்றினூடாகவும் பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, உங்களுடைய ஜகாத்துல் ஃபித்ராக்களை அந்தந்த நிர்வாகத்தில் கொண்டு ஒப்படைச்சிருங்க. பள்ளிகிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து சரியான முறையில் பகிர்ந்தளித்து விடுவார்கள். இந்த விடயத்திலும் கவனம் செலுத்துங்கள். அடுத்ததாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்கள் பொருளாகவோ பணமாகவோ கேட்பார்கள். பொருளாக கேட்கிறதாக இருந்தால் ஒருத்தருக்கு இத்தனை கிலோன்னு அறிவிப்பார்கள். பணமாக கேட்பதாக இருந்தால் ஒருத்தருடைய கணக்கு இவ்வளோ, ஒரு தலைக்கு 300 ரூபா கொண்டு வந்து தாங்க என்பார்கள். அது ஊருக்கூர் வித்தியாசப்படுகிறது. சில கிராமப்புறங்களிலே போட்டிருக்கிறாங்க எப்படி தெரியுமா, 150 ரூபா காசும் வீட்டில் இருக்கிற 1 கிலோ அரிசியும். ஏன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக சல்லி தரவும் மேலாது, ஃபுல்லாக அரிசி தரவும் மேலாது. அவன் என்ன போட்டிருக்கிறாங்க, 1 கிலோ அரிசியும் 150 ரூபா காசு கொண்டு வந்தாங்க. இப்படி பல ஊர்களில் பல முறைப்படி சிஸ்டங்களை வச்சுருக்கிறாங்க. எனவே இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் மாஷா அல்லாஹ், பொருளாகவும் தரக்கூடிய ஆட்கள் இருக்கிறீங்க, பணமாகவும் எப்படி தந்தாலும் உண்டு. ஏன், நாங்கள் விளைச்சல் செய்கிறதல்ல, நாங்கள் வாங்கித்தான் எடுக்கிறோம். எனவே எப்படி நிர்ணயிக்கிறாங்களோ அந்த தொகையை நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துருங்க. இதோட விடயம். அடுத்ததாக சகோதரர்களே, பெருநாளுடைய விடயம். பெருநாளுடைய விடயத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக விளங்கப்படுத்துகிற டைம் இல்லை, ஆனால் சுருக்கமாக ஒரு விடயத்தை சொல்லிக் கொடுக்குறேன். பெருநாளுடைய தினத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனைவரையும் பெருநாள் தொழுவதற்கு திடலுக்கு வர சொன்னார்கள், கிரவுண்டுக்கு வர சொன்னார்கள், ஒரு வெட்ட வழிக்கு வர சொன்னார்கள். ஆனால் இந்த ஹதீஸை கேட்டும் எங்களோட பக்கத்து வீட்டு பள்ளியை விட்டு வரையலவே, எங்களை அசல் பள்ளியில் தொழுவிக்கப்படுதுன்னு அதை விட்டுட்டு கிரவுண்டு போகலுமா, இப்படி நிறைய பேர் கேட்குறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்கு அயல் பள்ளியை விட முக்கியம் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை நோக்கி விரைந்து வாருங்கள். திடலுக்கு வாங்க, கிரவுண்டுக்கு வந்து தொழுங்க, சந்தோஷமாக இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை உங்களுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். எல்லோரும் திடலுக்கு வாங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் இருக்கிறார்களா, சொல்லுங்கள், ரசூலுல்லாஹ் இத்தனை வருஷம் பெருநாள் கொண்டாடி இருக்கிறாங்க, 1 வருஷமாவது பயன்படாமல் வேண்டிய ஆட்கள்கிட்ட கேட்டுவாங்க, 1 வருஷமாவது ரசூலுல்லாஹ் பெருநாள் தொழுகையை பள்ளிகளுக்கு தொழுதாங்களான்னு ஹதீஸ் இருக்குதா? ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு செய்தி வருது, ஒரு நாள் மழையின் காரணமாக பள்ளி வாயிலுக்குள் ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னு அந்த செய்தி கூட பலவீனமான செய்தி, தஈஃப், அமுல்படுத்த முடியாது. மழை பெய்ஞ்சா பள்ளிகளுக்கு தொழுவது வேறு விஷயம். நல்ல முறையில் காலநிலை இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ்வோட சுன்னாவை அமல்படுத்த வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், மனைவிமார்கள், பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் அனைவரையும், தொழக்கூடாதவர்கள் மாதவிடாய் இருக்கக்கூடிய பெண்களையும் கிரவுண்டுக்கு வர சொல்லுங்க, தொழுகின்ற பொழுது பக்கமாக நிற்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். அதே நேரத்தில் சகோதரர்களே, திடலுக்கு கிரவுண்டுக்கு பெண்கள் வருகின்ற பொழுது அவர்களுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் செலுத்திக் கொள்ளுங்கள். அதை ஏன் இப்போ சொல்கிறேன்டா, பெருநாளுடைய தினத்திலே பெண்களுடைய ஆடையை பற்றி சொன்னால் சில ஹஸ்பண்ட்மார்கள் வந்து சொல்லுவார்கள், மௌலவி இந்த பயான ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தால் நாங்கள் உடுப்பு வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்து வாங்கியிருப்போமே, இப்போ எல்லாம் வாங்கி முடிஞ்சாச்சு, இப்போ என்ன செய்கிறது, ஒரே ஒரு அபாயம் வாங்கியிருக்கிறோம், ஃபித்னாவுக்குரிய அபாயம். அதை நீங்கள் ஃபெஸ்ட்டுக்கே சொல்லியிருந்தால் நாங்கள் திறமாக வாங்கியிருப்போம். இப்படி சொன்னதனால் நேரத்தோடு சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் இப்போ நேரத்தோடு சொல்லிட்டு வராங்க. புத்தள மாநகரிலே மதில்கள் எல்லாம், தாப்பைகள் எல்லாம் போஸ்டர்களை ஒட்டி தீர்த்திருக்கிறார்கள், ஆடைகள் இப்படி உடுக்காதீங்க, பெற்றோர்களை உங்களுக்கு வெட்கம் இல்லையா, இப்படி இறுக்கமான ஆடைகளை பெருநாளைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்காதீர்கள், கணவன்மார்களை உங்களுக்கு வெட்கம் இல்லையா, உங்களுடைய மனைவிக்கு இறுக்கமான ஆடைகளை வாங்கி கொடுக்காதீர்கள், ஒட்டுமொத்த அவுரத்துக்களும் வெளியே விளங்குகின்றது என்று பெரிய பெரிய போஸ்டர்களை புத்தள மாநகரிலே மதில்கள் எங்கேயும் ஒட்டி இருக்கிறார்கள். கடைக்காரர்கள் சண்டை பிடிக்கின்ற அளவுக்கு மாறி போய்விட்டது. ஸ்டோக் எல்லாம் கொண்டு வந்து நிறைச்சி வச்சிருக்கிறாங்க ஃபித்னாவுக்குரிய அபாயாக்களை, விற்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன், அதை வாங்கினால் பெருநாளுடைய தினத்தில் அந்த போஸ்டரை பார்த்து பார்த்து தான் எல்லாரும் பள்ளிக்கு போக நிலைமை வரும், அந்த அளவுக்கு அந்த ஊர் மாறிச்சு. எனவே சகோதரர், மிகப்பெரிய ஒரு புரட்சி.
இந்த வருஷம் இன்ஷால்லா பெருநாளுடைய தினத்திலே தொலைவரக்கூடிய உங்களுடைய தாய்மார்கள், உங்களுடைய பொறுப்புக்கு கீழால் இருக்கக்கூடிய மனைவிமார்கள், உங்களுடைய சொந்த பிள்ளைகள், சகோதரிகள் அனைவருக்கும் நீங்க பொறுப்பு. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் என்ற ஐயத்தை, நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள், உங்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்புகளை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் சொன்னார்களே. அப்போ உங்களோட மனைவி இறுக்கமான அபாயா கொடுத்துட்டு வந்தா நீங்க தான் பொறுப்பு. உங்களோட பொம்பளை பிள்ளைகள் இறுக்கமான அபாயாக்கள் கொடுத்துட்டு வந்தால் நீங்கள் தான் பொறுப்பு. பார்த்துட்டு சும்மா இருக்காதுங்க. இல்லை, எங்களோட மகள் வந்து அவடைய கிளாஸ்மேட் எல்லோரும் ஒரே மாதிரி வாங்குறேன்னாங்க, அதுக்கு நானும் காசை கொடுத்தேன், அவவும் வாங்கிட்டான். காரணம் அல்ல, உங்களோட மனைவி அன்பாக ஆசையாக எனக்கு இந்த டிசைன் தான் பிடிக்கும் என்றார், நான் வாங்கி கொடுத்தேன். காரணம் அல்ல, மறுமையில் அல்லாட்டி இந்த காரணத்தை சொல்லலுமா? அன்புக்குரிய சகோதரி, இன்றைக்கு அபாயாக்கள்கிட்ட டிசைன் சுபஹானல்லாஹ். ஒரு காலத்தில் மெக்ஸியோடு வெளியே போனாங்களா இல்லையா, வீட்டு கொடுக்குற மெக்ஸியை கொடுத்துட்டு ஒரு சோலை போட்டுட்டு போனாங்க, அது பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி மாறி போயிடுச்சு. ஒரு காலத்தில் கிட் கொடுத்து கூட வெளியே போனாங்க, அதுவும் பரவாயில்லன்னு சொல்கின்ற அளவுக்கு இன்றைக்கு அபாயாக்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இஸ்லாமிய ஆடை என்றால் அபாயாவும் ஹிஜாபும் அல்ல. இஸ்லாமிய ஆடை என்றால் நீங்கள் எந்த மெட்டீரியலில் சரி, எந்த புடவையில் சரி, இந்த இரண்டு மணிக்கட்டுகளையும் முகத்தையும் தவிர உள்ள அனைத்து பகுதிகளையும் மறைப்பதற்கு, அகலமான முறையில் மறைப்பதற்கு நீங்கள் எதை யூஸ் பண்ணினாலும் அது இஸ்லாமிய ஆடை தான். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நிறைய பேர் உள்ளத்திடமாக இருக்குது, கிட் வாங்கினா வெளியே போட்டு போக இயலாது, சாரியோட வெளியே போக இயலாது, மெக்ஸியோட வெளியே போக இயலாது, அபாயோட வெளியே போக இயலும். ஆனால் நீ உடுக்கிற அபாயம் ஆக பித்தனாவுக்குரிய அபாயம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நரகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கூட்டத்தார்கள், ஒரு கூட்டம் மனிசாவும் பெண்கள், காசியாத்துன் ஆரியாத்துன், ஆடைகளை அணிந்தும் அந்நியாதவர்களை போல் நிர்வாணிகளாக இருப்பார்கள். மா இலாத்துன் முமீலாத்துன், அடுத்த ஆண்களின் பக்கம் சாயக்கூடியவர்களாகவும் ஆண்களை தன் பக்கம் ஈர்த்து இழுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். ஒரு ஊசு உண்ண காஸ்னிமத்தில் முக்தில் மாயிலா, அந்த பெண்கள் தங்களுடைய முடிகளை எடுத்து உச்சந்தலையிலே கட்டி கொண்டிருப்பார்கள். இப்படி மோசமான பெண்கள் லா எதுகுல்னல் ஜன்னா, சுவர்க்கத்துக்கு நுழைய மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சும்மா இருக்கல, சுவர்க்கத்துக்கு நுழைகிறது ஒரு பக்கமாக வைங்க, வலா யஜிதுன ரீஹா, சுவனத்துடைய வாசனையை கூட நுகர மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. ஃபைன்னரி ஹஹா மசீரத்து கதா வகதா, அந்த மோசமான பெண்களுக்கும் சுவனத்துடைய வாசத்துக்கும் இடையில் இவ்வளவு இவ்வளவு தூரம் இருக்கிறது. தூரத்துடைய அளவை ரசூலுல்லாஹ் சொல்லல, இப்படி இப்படி தூரம் இருக்குதுன்னு சொன்னார்களே. அப்ப நாங்க கவலைப்படக்கூடாது, ஏண்ட வைஃப், ஏண்ட மகள்மார், ஏண்ட உம்மா இப்படி மோசமான முறையில் உடுத்து கொண்டு போனால், அந்நி ஆண்களை கவர்ற மாதிரி உடுத்து கொண்டு போனால், சுவனத்துடைய வாசனை கூட என் வைஃப் கிடைக்கலாட்டி, சுவனத்துடைய வாசனை கூட என் மகள் மாறு கிடைக்கலாட்டி, நான் என்ன பொறுப்புதாரி? நான் கணவராக இருந்து, நான் தந்தையாக இருந்து என்ன அர்த்தம் என்று கேட்கிறேன். யோசிங்க சகோதரர்களே. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நிறைய பேசலாம், ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்கிறேன். சில நேரம் நீங்கள் பெருநாளைக்கு ஏற்கனவே ஹபாயாக்கள் எடுத்திருப்பீங்க, இறுக்கமான அபாயாவோ அல்லது ஓவராக வேக் பண்ணி அலங்காரங்கள் மினுக்க மினுக்கு இப்படி அபாயாவோ எடுத்திருப்பீங்க. எடுத்திருந்தால் அந்த அபாயாக்களை நீங்கள் வைத்துக்கோங்க, வீட்டில் மனைவி கிட்ட சொல்லுங்கள், பெண்கள் மட்டும் இருக்கிற நடமாடுகின்ற ஃபங்க்ஷனுக்கு போடுங்க, அதுவும் இறுக்கமான அபாயங்கள் போடக்கூடாது, அழகான அபாயாக்கள் சும்மா சொல்கிறேன். அப்படி இல்லைண்டா, எனக்கு முன்னாடி போட்டு அழகு காட்டுங்க, எனக்கு முன்னாடி இந்த ஃபராஷ் அபாய போடுங்க, இந்த அம்பரல்லா எல்லா அபாயாக்கள் எனக்கு முன்னாடி போடுங்க, ஸ்லிம் ஃபிட் அபாயம் எனக்கு முன்னால் போடுங்க, வெள்ளியை போட்டு போகாத ஃபித்னா. எனவே பெருநாள் தொழுகைக்கு நீங்கள் வரத்தானே போகிறீங்க, இன்ஷால்லாஹ் அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில் பறக்க செய்வான். இன்னும் ஒரு அபாயாவை போய் தேடி அகலமான ஒரு அபாயாவை வாங்குங்க, இறுக்கமில்லாத அலங்காரம் இல்லாத ஒரு அபாயாவை வாங்கி உங்களை மனைவிக்கு கொடுங்க, இன்ஷால்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்வான். எனவே சகோதரர்களே, சொல்லி 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 எத்தனை விடுத்தான் சொல்லுவது அல்ல, இந்த வருஷம் இன்ஷால்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமை நகரிலே திரளுக்கு வரக்கூடிய அனைத்து பெண்களும் இன்ஷால்லாஹ் அலங்காரம் இல்லாமல், அலங்காரங்களை வெளிப்படுத்தாமல், இறுக்கமான ஆடை அல்லாமல், இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் இன்ஷால்லாஹ் அனைவரும் பெருநாள் திரளுக்கு வருவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே மாதிரி பேஃபியம் அடிச்சிட்டு வரது, ஆண்களுக்கு பேஃபியம் அடிச்சிட்டு வரலாம், அத்தரை பூச்சிட்டு வரலாம், பெண்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வெளியே போற நேரத்தில் ஆண்களை தாண்டி போகின்ற நேரத்தில் பேஃபியம் அடிக்க கூடாது, அது மோசமான பெண்களுடைய பழக்கம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. பெருநாள் தினத்தில் அந்த ஆடை அணிந்து வர சொல்லுங்க, பேஃபியம் ஒன்றும் வேண்டாம், வீட்டுக்கு அடிக்க சொல்லுங்க, பிரச்சனை இல்லை, வெளியே வேண்டாம். இப்படியான விஷயங்களை பெருநாளைக்கு முன்னாடியே, உடுப்பு வாங்குறதுக்கு முன்னாடி, ஆடை அணிவதற்கு முன்னாடியே ஞாபகப்படுத்தியாச்சு. ஞாபகப்படுத்தியதற்கு பின்னாலும் இல்லை,
நீங்கள் எவ்வளோதான் பயானில் சொன்னாலும் எங்களோட ஒய்ஃபுக்கு நாங்கள் ஸ்லிம் ஃபிட் அபாயத்தை உடுப்பாட்டுவோம், எங்களோட ஒய்ஃபுக்கு இதை உடுப்பாட்டுவோம், அதுதான் அழகு நீங்கள் நினைக்கிறீங்களா? சுத்தமான பிடிவாதம். குர்ஆனையும் ஹதீஸையும் உங்களுக்கு முன்னாடி எடுத்து சொல்லப்பட்டும் அதை கேட்க மறுத்தால், இது வேண்டாம் எங்களுக்கு உபதேசம் வேண்டாம் என்று நீங்கள் மறுத்தால் மிகப்பெரிய அநியாயம். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பதை நீங்கள் மனதிலே ஆழமாக வைத்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இதிலே ஒரு மாற்றத்தை இந்த வருஷம் இந்த வெளிக்கமை நகரிலே கொண்டு வருவோம். ஒவ்வொரு ஆண்களும் திடலுக்கு வருகின்ற பொழுது கரண்டேக்கு மேலால் ஆடை அணிந்தவர்களாக வருவோம். ட்ரௌசர் வாங்கியிருக்கிறீங்களா? சரியாக அலந்து தைங்க, வெட்டி அதை தச்சு எடுத்துருங்க. ஜுப்பா பிரச்சனை இல்லை, நிறைய பேர் இஸ்பாலுக்கு மேலே தான் உடுப்பாங்க. எனவே சகோதரர்களே, எந்த ஆடையாக இருந்தாலும் நாங்கள் சொல்லலையே யாரும் ட்ரௌசர் போடாதீங்க, எல்லாரும் ஜுப்பா தான் போடணும் அப்படி சொல்லலை. ட்ரௌசர் போடுற ட்ரௌசரை இறுக்கம் இல்லாமல் கரண்டேக்கு கீழால் போகாமல் போடுங்க. அப்போ சகோதரன் சும்மா கேட்குறேன், பெருநாள் என்பது ஒரு சந்தோஷம், இந்த பெருநாள் தினத்தில் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற ஆடை எங்களுக்கு அணியல்லாட்டி, இந்த பெருநாள் தினத்தில் இஸ்லாம் சொல்கிற மாதிரி நாங்கள் வெளியே வரலாட்டி, என்ன என்ன மார்க்கம் என்று கேட்குறேன். ரமதானில் நீங்கள் எதை படிச்சிங்க? ஒன்றுமே இல்லை, ஃபெஸ்டே ஃபெயில். பெருநாள் தொழுறதுக்கு வாரியங்க உடுப்பை பார்த்தாலே விளங்கும், இவன் ரமதானில் படிக்கல, இவன் வந்து தக்குவாவுடைய ஒருத்தனாக ரமதானில் மாறலன்னு அர்த்தம். எனவே அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களே, யாரும் குறை சொல்வதற்காக வேண்டியோ குற்றம் சுமத்துவதற்காக வேண்டியோ சொல்லக்கூடிய விடயங்கள் அல்ல. நானும் தான், நீங்களும் தான், என்னுடைய குடும்பமும் தான், உங்கள் அனைவருடைய குடும்பமும் தான் இந்த உலகத்திலே மார்க் அடிப்படையில் வாழ வேண்டும். நாளை மௌத்துக்கு பின்னாடி மஹ்ஷருடைய மைதானத்திலே விசாரிக்கப்படுகின்ற பொழுது கேள்விகளுக்கெல்லாம் நல்ல முறையில் பதில் சொல்ல வேண்டும். சுவனலோகத்திலே என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தாய் தந்தையர்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள், அட்டுமொத்த குடும்பத்தார்கள் அனைவரும் சுவர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே சகோதரர்களே, எந்த மாற்றங்களை ரமதான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறதோ அத்துணை மாற்றங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கொண்டு வருவதற்கு முயற்சிப்போமாக. இதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.